வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு டூயினோல நமக்கு கனவுகள் எப்படி வருது அப்படின்றத பத்தின சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கனவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். மனிதனோட கனவு அப்படின்றது மனசுக்கும் மனிதனுக்கும் உள்ள பேச்சு பரிமாற்றம் தான் கனவு. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட உடலை மறந்து நாம தூங்கும் போது நம்மளுடைய மனசு எழுந்து அதோட ஆசைகளை மூவிஸின் மாதிரி நம்ம கிட்ட சொல்லி புலம்பும், அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட சொல்லி சந்தோஷப்படும். இதுதான் கனவு. நாம தூங்கக்கூடிய தூக்க சுழற்சி முறையோட அடிப்படையில தான் நமக்கு நள்ளிரவு அப்படி இல்லைன்னா அதிகாலை வேளைகள்ல கனவு வருது. மார்னிங் நாம நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நைட்டு நாம தூங்கும் போது கனவு மாதிரி வரும். கனவுகள் அப்படின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு விதத்துல கனவுகள் வித்தியாசப்படும். ஆண்கள் கனவு காணும் போது மெஜாரிட்டியான ஆண்களோட கனவுல ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பெண்கள் கனவு காணும் போது பெண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கு கனவுகள் வேறுபடுது. ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய கனவுல சமமா வருவாங்க. அது மட்டும் இல்லாம கனவு காணும் போது யார் உணர்வு பூர்வமா கனவு காண்றாங்க பெண்களை விட ஆண்கள் தான் உணர்வு பூர்வமா கனவு காண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 100 பேர் கனவு காண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுல 20% பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவுகள் வரும். மிஞ்சி இருக்காங்களா அந்த 80% பேர், அவங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லான கனவுகள் வரும். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க தூங்கும் போது அவங்க கனவு காண்றாங்களா இல்லையா அப்படின்றத நாம ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா, ஒருத்தவங்க தூங்கும் போது அவங்களுடைய கருவிழிகள் அங்கிட்டும் இங்கிட்டுமா அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவங்க கனவு காண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.